ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபங்க்ஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த டாஸ்கில் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது வந்து அந்த டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், அதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட்டில் நீங்கள் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆன் பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது என்ன சொல்லி சொன்னால், டிவி வந்து ஆன் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுக்கான ஃபங்க்ஷனில் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிவி ஆன் ஆகிறதுக்கான கோடிங்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராமே இல்லை. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சப் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமில். சப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் டிவியில் பார்த்தீங்கன்னா, ஆன் வந்து டிவி ஆன் பண்ணும், ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆஃப் பண்ணும் டிவி. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுடைய பாடி தான் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த செட், அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சியில் பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன் வந்து நிறையா இருக்குது. பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், சி லைப்ரரியிலேயே ஆல்ரெடி என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் நிறைய ஃபங்க்ஷன் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு, நம்ம போகிற ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னது போல் எக்ஸாம்பிள், டிவியை வந்து இன்னொரு ஒரு யூசர் வந்து ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் அது ஆன் ஆகும். ஸோ அந்த ஆன் ஃபங்க்ஷன் வந்து அங்கே கால் ஆகுது. ஸோ அதே போல் நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கால் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபைன் பண்ண போகிற ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கலன்னு சொன்னால் எரர் காட்டும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், ஆட் கொடுத்துக்கலாம், சப்ராட் கொடுத்துக்கலாம், இது மாதிரி நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் டைப்பும் பேராமீட்டர்ஸும் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்கலனாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ரிட்டர்ன் டைப் பேராமீட்டர் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கான சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ரிட்டர்ன் டைப்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, அதாவது கேரக்டர்லையா இல்லை இன்டீஜர்லையா இல்லை ஃப்ளோட்லையா, எந்த டைப்பில் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், உதாரணத்துக்கு ஆட் ஃபங்க்ஷன், சப் ஃபங்க்ஷன், இது மாதிரி. அதே போல் பேராமீட்டர் லிஸ்ட்டு, இதை பற்றி நம்ம ப்ரோக்ராமில் போடும்போது நம்ம பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், இதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஸ்டேட், அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பாடி ஆஃப் ஃபங்க்ஷன். அது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராமீட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல தான் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்ப்போம். அதே போல் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் பேராமீட்டர் சொல்லுவோம், இல்லைன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட் சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கும். நம்ம இதை பற்றி ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். நீ உங்கள் டர்போசி ரன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் என்னுடைய ஹெட்டர் ஃபைல்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ ஐவோ டாட்டச், அதே போல் ஆஷ் இன்க்ளூட் கோனியா டாட்டச்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், என்னுடைய வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் நான் வெறும் கெட் சிஹெச் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபங்க்ஷன் கொடுக்குறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான மாதிரி தான் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் எந்த டைப்பில் அந்த ஃபங்க்ஷன் இருக்க போகுதுன்னு சொன்னால், இன்டீஜர் டைப்பில் இருக்க போகுது. ஸோ நான் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அது ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஆட் பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மினிமம் ஆட் பண்ணணுன்னா எனக்கு ரெண்டு இன்டீஜர் வேல்யூ தேவை. ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், இன்ட் இன்ட்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர் வேல்யூ நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறமேட்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன்.
ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான சிண்டாக்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப், ஸோ நான் இன்ட் கொடுக்குறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நேம், ஸோ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செமிகாலன் கொடுக்கல, ஆனால் அங்கே செமிகாலன் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் இங்கே டிஃபைன் பண்ணுறேன், அங்கே டிக்ளேர் பண்ணதுனால அது வந்து ஒரு டிக்ளரேஷன் செட் பண்ணால அதை டெர்மினேட் பண்ணுறதுக்காக நான் செமிகாலன் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷன், அதனால் நான் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் கொடுக்கல. ஓகே, நான் இதுக்குள்ளே ரெண்டு வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணணும், இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு வேரியபிளாக தான் நம்ம கொடுக்குற வேல்யூ போய் சேவ் ஆகும். ஓகே, இப்போ நான் இங்கேயும் ரெண்டே ரெண்டு கொடுத்துருக்கேன், அதாவது இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு இன்ட்டு தான் கொடுத்துருக்கேன், அதாவது ரெண்டு இன்ட்டு தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் இங்கே ரெண்டே ரெண்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேரியபிள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும், அதுக்கார மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாடி ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னு இன்ட்டு சி, அதாவது அந்த ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ணுறதுக்காக இன்ட்டு சின்ற இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணுறேன் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் இப்போ இந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் பிரிண்ட் அப் ஃபங்க்ஷனில் என்ன செய்யறேன்னு சொன்னால் த அடிஷன் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் பர்சன்டேஜ் டி கொடுத்து என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு சியில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்க ரிட்டர்னுடைய கான்செப்ட் புரியும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் சியில் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோராக இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும்போது இன்ட் ஆட்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், ஸோ அதனால் நம்ம இன்ட் ஆட்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் எப்பப்போலாம் கால் ஆக போதோ அப்பப்போலாம் கால் ஆகுதோ அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும் சொன்னால் சியில் இருக்கக்கூடிய சியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் வாய்ட் மெயிலில் கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் ஆடுன்ற ஃபங்க்ஷனில் நான் வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல, வெறும் வேரியபிள் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ட் ஏ இன்ட் பி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல நான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த வேல்யூவை இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த வேரியபிளுக்கு பாஸ் ஆகிறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன செய்ய போகிறேன், வேல்யூ கொடுக்க போகிறேன் 7, 8 அப்படின்னு சொல்லி. அதாவது 7 வந்து ஏக்கு எடுத்துக்கும், 8 வந்து பிக்கு எடுத்துக்கும். இந்த 7-ம் 8-ம் என்னவன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸான இன்ட்டு ஏ இன்ட்டு பிக்கு சொல்லி பாஸ் ஆகும். அதாவது ஏ இருக்கிற இடத்துக்கு 7-ம் பி இருக்கிற இடத்துக்கு 8-ம் பாஸ் ஆகி இந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பினா 7+8 அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் பிரிண்ட் அஃப்ல அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த 15 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த சியில் வந்து என்ன செய்யணும்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்த இடத்துல சொன்னால் வாய்ட் மெயில் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன செய்யறேன், இங்கே கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் இப்போ ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடிஷன் இஸ் 15 சொல்லி எனக்கு காட்டுது. ஓகே, இந்த பிரிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்குறது பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதை வந்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே வந்து வெறும் ரிட்டர்ன் சி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆடுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைனில் கொடுக்க போகிறேன் நான். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன செய்கிறேன், கமா கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன செய்கிறேன் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன செய்யணும் சொன்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எனக்கு ரிட்டர்ன் சியில் இருக்க வேல்யூ எனக்கு இங்கே வரும். ஏன்னு சொன்னால் அந்த ரிட்டர்ன் சி வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். எங்கன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகும், அந்த ரிட்டர்ன் சியோடைய வேல்யூ வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அதே அவுட்புட் காட்டும். பாருங்கள், 15 அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து பேராமீட்டர்னா என்ன, ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இன்ட் ஆட் அப்படின்ற இருக்கிற இடத்துல இந்த இன்ட் ஏ இன்ட் பி இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ண பார்த்தீங்களா 7, 8, இந்த இன்புட் வந்து நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து பேராமீட்டர் வந்து ஒரே வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரே பேராமீட்டர் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து இப்போ நம்ம 7, 8 கொடுத்தது போல 8, 7, 6, 5 இது மாதிரி நம்ம வேறு வேறு ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம். அதே போல் ஃபங்க்ஷன் நேமில் வந்து நம்ம ஒரே ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் பண்ணலாம், பட் ஆனால் அதே போல் டிஃப்ரெண்ட் பராமீட்டர் லிஸ்ட் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பராமீட்டர் லிஸ்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட் ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறேன், அதாவது இன்ட் ஆட் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதில் வந்து 3 பராமீட்டர்ஸ் கொடுக்குறேன், இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி 3 பராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் டிக்ளேர் பண்ண மறந்துடாதீங்க, டிக்ளேர் பண்ணலன்னு சொன்னால் அவன் வந்து எரர் காட்டும். ஸோ அதே போல் இன்ட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து இன்ட்டு இன்ட்டுன்னு சொல்லி 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் அதே மாதிரி தான்
நம்ம வந்து முன்னாடி பண்ண போல இன்னொரு வேரியபிள் இன்ட் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதே போல் என்ன செய்யணும் சொன்னால் அந்த டியுடைய வேல்யூவை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் வந்து இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் ரிட்டர்ன் டி அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இப்போ வந்து கால் பண்ணணும். ஏன் கால் பண்ணுறேனோ அங்கே வந்து எனக்கு வந்து டியில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ட் மெயினில் வந்து கால் பண்ணுறேன். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஈக்குவல் பிரிண்ட் ஆஃபில் வந்து த அடிஷன் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை கூப்பிட்றேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. அதில் பார்த்தீங்கன்னா மூணு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் மூணு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். நான் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்றது வந்து அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த பேராமீட்டரில் பாஸ் ஆகி எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ பெர்ஃபார்ம் ஆகி எனக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆட் ஆகி எனக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் அப்படின்னு சொல்லி காட்டுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம்.